ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஷீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பணியாரம். முட்டை பணியாரம்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ளஃபியாக நமக்கு ரொம்ப ஸ்பாஞ்சி மாதிரி ஒரு கேக் டெக்ஸ்சரில் இருக்கும். சாப்பிடவும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மூணு முட்டை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் பாருங்கள், மூணு முட்டை. அடுத்தது கொத்தமல்லி தழைகள் அப்படியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வீட்டில் வச்சுருக்க நம்ம மிளகாய்த்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள்பொடி, உப்பு தேவைக்கேற்ப. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம், தேவைக்கேற்ப ஒரு அரை கப் எண்ணெய். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க முட்டையை நான் எடுத்திருக்கேன். அடுத்தது இப்போ இதில் நான் இது மூணு முட்டைக்கு தேவையான சால்ட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு யூஸ் பண்ணாதீங்க, அங்கங்கே நம்மளுக்கு திட்டு திட்டாக இருக்கும். ஸோ சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது வீட்டு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன். ரொம்ப போடாதீங்க, காரமாக இருக்கும். ரொம்ப காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் நான் அதில் போட்டுக்கிறேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஆனியனை வந்து நான் இதில் போட்டுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த பவுலில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு பிளெண்டர் இருந்துச்சுன்னா இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே ஒன்றா வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க, ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தாங்க இது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நமக்கு குழி பணியார கரண்டி இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை நான் ரெண்டு ஸ்பூன் கிட்ட நம்ம இதில் ஊற்றுறோம். பிகாஸ் இது நமக்கு எண்ணெயிலே நமக்கு குக் ஆகிறதுங்க இது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போது என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் நமக்கு நல்லா கொஞ்சம் காயணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலக்கி வச்சுருக்க முட்டை டெக்ஸ்சரை நான் இதில் மூணு கரண்டி கிட்ட நான் இதில் ஊற்றுறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம ஊற்றணும். எண்ணெய் நமக்கு கொஞ்சம் காஞ்சிருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் அது ஃபுல்லாக எவ்வளோ ஒரு எனக்கு 3 to 3.5 அந்த மாதிரி நமக்கு பிடிக்கும் அந்த கரண்டியில். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்திங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா நமக்கு பொறிஞ்சி வரணும். இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், சைட்லலாம் நமக்கு நுர வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். ஸோ பாருங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைன்னா வெளியில் எல்லாம் ஊற்றிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகாக திருப்பி விடுங்க. பார்த்திங்களா அதோடய பேக் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கவே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நமக்கு கொஞ்சம் வேக கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துக்கும், ஒரு 5 மினிட்ஸாக தான் ஆகும். அப்போ ஏன்னா நம்ம நிறைய ஊற்றிருக்கிறதுனால நமக்கு வேகாது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க, இல்லைன்னா முட்டை வேவாது. பாருங்கள் முட்டை தயார். பணியார முட்டை பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப டைம் எடுக்காது. சாப்பிடவும் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ஒரு கேக் அண்ட் பணியாரம் ரேஞ்சில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.